Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை தொக்கு பாத்தீங்க அப்படினா சாதம், இட்லி, தோசை இதோட தொட்டு சாப்பிறதுக்கும் நல்லா இருக்கும். சாதத்துல பிசைஞ்சு சாப்பிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தொக்கு நீங்க செஞ்சு வச்சிட்டீங்க அப்படினா 3 நாள் வரைக்கும் நீங்க வெளியில வச்சிருந்தாலும் கெட்டே போகாது. நீங்க ஒரு 15 ல இருந்து 20 நாள் ஃப்ரிட்ஜ்ல நல்லா டைட்டான கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சிருந்தீங்கனாலும் கெட்டு போகாம ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த தொக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இளம் கருவேப்பிலையாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். முத்தினது அப்படின்னா கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும். இதோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு போலாக வச்சிங்கன்னா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் கைப்பிடியில் 2 கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே நல்ல ஒரு பெரிய எலும்பு சம்பள அளவுக்கு புளியை எடுத்து பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சில புளி வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும், அப்போ கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நான் 5 to 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஸோ மிளகும் மிளகாவும் நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி கூட போனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் போல் கல் உப்பையும் இப்பயே சேர்த்துக்கலாம். டேபிள் சால்ட்னா 1/4 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நல்லா அகலமான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தொக்குக்குங்கிறப்ப நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொரியணும், உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். இது கூடவே பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் நான் ஏற்கனவே பொரிய விட்டு பவுடராக்கி வச்சுருக்கிறேன், அது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த தொக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே அரைச்ச இந்த கருவேப்பிலை விழுதையும் இதில் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாகவே வச்சு இந்த தொக்கு நல்லா சுண்டு எண்ணெய் பிரிஞ்சு திக்காகி வரணும், அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப அதிக தீயில் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடாது, ஏன்னா இது நாள் படம் இருக்கணும் இல்லையா. இப்போ இந்த அளவுக்கு நிறம் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும்னா கொஞ்சமாக வெள்ளை பொடி சேர்த்துக்கோங்க. பட் நான் இதில் சேர்க்கலை, இந்த இதிலையே ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் 10 to 15 நாள் வச்சுக்கலாம், கெட்டே போகாது. இதே மாதிரி அளவுகளோட இந்த கருவேப்பிலை தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.